நாராயணவோ, நாராயண நாராயண நாராயணவோ, நாராயண நாராயண நாராயணவோ, நாராயண நாராயண நாராயணவோ. சொல்ல நல்லதே நடந்திடும். நாராயண நாராயண நாராயணவோ, நாராயண நாராயண நாராயணவோ, நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதினால்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும். மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம், பீஷ்மர் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம், அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் கிடைத்திடும். அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் நல்கிடும். கேசவா நாராயண மாதவா, ஹரி கேசவா நாராயண மாதவா, கேசவா நாராயண மாதவா, ஹரி கேசவா நாராயண மாதவா, ஹரி கேசவா நாராயண மாதவா. அடுத்து 82வது திருநாமம் துராதர்ஷா. துராதர்ஷா கலக்க முடியாதவன். தம் பக்தனுக்கு ஒன்று நல்லது பண்ணணும்னு வந்துட்டார்னால் கலக்கவே முடியாதவன். எத்தனை பேர் எத்தனை பேசினாலும் கலங்க மாட்டார். காம்பீர்ய அதிசயேன அம்போதிவது அனபிபவனீயா, கலக்க முடியாதவன். எதைப்போல் அம்போதிவது, அம்போதிங்கிறது தான் கடல். கடலை கலக்க முடியுமா? பாத்திரத்தில் மோரை வச்சா கலக்கலாம், சிலுப்பலாம், மற்ற வச்சுன்னு கடைஞ்சி விடலாம். அதுபோல் ஆர்வத்தர் மற்ற வச்சுன்னு கடலை கலக்க போனார்னா அது ஒரே ஒரு சமயம் தான் நடந்தது. அமிர்தமதன காலத்தில் பகவத் அனுகிரகத்தால் நடந்ததை தவிர சமுத்திரைவ காம்பீரியேன்னு ராமாயணம், ராமன் கலங்கவே மாட்டாராம், கம்பீரமாக இருப்பது. கம்பீரம்னால் நம்ம என்ன நிமிந்து நடந்தால் காம்பீரியங்கிற மூலியம் அது இல்லை, உள்ளத்தில் என்ன நினைச்சின்றிருக்கார்னு கண்டுபிடிக்க முடியாத தன்மை, அதுதான் காம்பீரியம். என்னில் இதோ ராமன் ஜட்டாயுவை ரட்சிக்கணும், உயிர் போயிடுத்து, அவர் எடுத்து ரட்சிக்க போகிறார்னு வச்சே நினைக்கவே முடியல. லக்ஷ்மணனுக்கே புரியல, யாம் ஓஷதிமிவ ஆயுஷ்மன் அவர் மங்களாசாசனம் பண்ணுறார், கச்சலோகான் அனுத்தமான், நான் இப்போ உங்களுக்கு பரவதத்தையே தரேன், வைகுண்டத்துக்கு போகணும்னு பறவை அனுப்பிச்சு வச்சுட்டார். லக்ஷ்மணனே ஆச்சரியப்பட்டான், இப்படியா அண்ணா சட்டென்று தான் தெய்வங்கிறத காட்டுடுவார், மனுஷன் மனுஷன் பாடும் பாடுபட்டு இத்தனை நாள் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கமே, இவர் வைகுந்தநாதன்கிறத நிமிஷத்தில் சொல்லிட்டார் என்னால் தெரிஞ்சிக்க முடியாது. அதான் கம்பீரமான சுபாவம், சமுத்திரத்தை போல கலக்க முடியாத காம்பீரியமுடையவர் துராதர்ஷா. யதா மனோமய பிராணசரீர பாரூப சத்தியசங்கல்ப ஆகாஷாத்மாம் சர்வகர்ம கம்பீர பரமோ தேவ மகோததிமிவ அக்ஷோபியம் அக்ஷோபியன், கலக்கவே முடியாதவர். இதை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றி எத்தனை சொன்னாலும் ஆன்மீகத்தை பற்றி எத்தனை நம்மளை திசை திருப்ப பார்த்தாலும் நாம கலங்காது இருக்கணும். நம்ம ரட்சிக்கிற விஷயத்தில் அவர் கலங்காத இருந்துடுறாள் இல்லையோ, அப்போ அவர் விஷயத்தில் நாம கலங்கக்கூடாது சட்டுன்னு கேட்பா. அது விக்கிரக ரூபத்தில் இருக்கிற கடவுள் சாப்பிடுமான்னா, விக்கிரக ரூபத்தில் இருக்கிற கடவுளுக்கு அழுக்கு வந்து குளிச்சு விடணுமான்னா, அந்த விக்கிரகம் அப்படியெல்லாம் சாப்பிடும்னு சொன்னால் அப்போ தனக்கே சாப்பாடு தேடிக்க முடியாத கடவுள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாரான்னா, கேள்விலாம் நிறையா சாக்கட்டியில் எழுதியிருப்பாள், அங்கங்கே பார்த்தாலும் அப்படி கருப்பு சாக்கட்டி இருப்பா, கரியில் எழுதி வச்சிருப்பா. பார்த்த உடனே ஒருவேளை உண்மையாக இருக்குமோன்னு இவனுக்கு தோன்றதை பாருங்க, இதுதான் பெரிய கலக்கங்கிறார். இருக்குமோன்னா இப்போ இத்தனை ரிஷி என்ன ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கா, இத்தனை நாள் கேட்டதெல்லாம் பொய்யா, எல்லாத்துக்கும் பதில் வச்சுருக்கா, இனிமேலும் எத்தனை நாஸ்திகர்கள் வந்து எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு கேட்டாலும் அத்தனைக்கு சேர்த்த பதில வேதவியாசர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினார். அவர் சொன்ன பிரம்மசூத்திரத்தில் எதிர்க்காத நாஸ்திகவாதம் இல்லை, அத்தனை வாதனமும் இங்கே அள்ளுண்டலாம். அதுக்கு எப்பவோ பாஷ்யக்காரர் ஆகட்டும், ஆதிசங்கரர் ஆகட்டும், மத்வர் ஆகட்டும், எத்தனை மகான்களும் வியாக்கியானம் விட்டான். அதனால் இதெல்லாம் அசைக்க மாட்டாத உண்மைகள், கலக்க முடியாத பெருங்கடல். இந்த சனாதன தர்மத்தை பெருங்கடல்ங்கிற மூலியம், கடலில் திமிங்கிலமும் இருக்கும், முத்தும் இருக்கும், சிப்பியும் இருக்கும், பழமும் இருக்கும், பாசியும் இருக்கும், ஒன்றும் இருக்கா, குலாச்சலமும் இருக்கும், மலையும் இருக்கும், மடுவும் இருக்கும், அத்தனையும் உள்ளே வச்சுருக்கோம். அப்போ வச்சுருக்கே தெரியுமானால் கம்பீர சுவாவம், கலக்க மட்டும் முடியாது. அப்படி கலக்கவே முடியாதவன் எத்தனை கலக்க பார்த்தார், விபீஷணனை ஏற்றுக்க கூடாதுன்னு சுக்ரீவன் எத்தனை பேச்சு, மைந்தன் பேசினான், துவிதன் பேசினான்,
ஹனுமாரே பேசுறார், ஒருத்தர் தான் கூடுன்னு சொன்னார், மற்ற ஆறும் கூடாது கூடாதுன்னா. கலங்கலைய பெருமாள் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமானின்னு சுடரே, அடியவர்களை ரட்சிப்பதில் ஊற்றம் இருக்கிறவர் கலங்கிட மாட்டார். அந்த கலக்கமில்லாத துராதர்ஷனாய் அடக்க முடியாதவனாய் அணுக முடியாதவனாய் எங்க எழுந்துள்ள இருக்காருனால் அப்படியே வாசிக்கிறேன், அப்படியே புரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. போ பட்டர் ஆச்சரியமா சாதிக்கிறார். வைகுந்தத்தில் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவத்தை சஹ என்னு பக்த பாகவதர்களோட கூடி நடுவ வைகுந்தத்தில் எழுந்துள்ளிருக்கார். அந்த ஊர் எப்படி இருக்கு? கலா முகூர்த்தாதிமயஸ் காலோனயத்விபூதேகே பரிணாம ஹேது. கலை முகூர்த்தம், நிமிஷம், மணி நேரம், நாழிகை, முகூர்த்தம், எந்த வித்தியாசமும் வைகுந்தத்தில் கிடையாது. ந காலஸ்தத்ரவை பிரபு, அங்கு காலம் பிரபுவா இருக்காது. அதில் அப்பேற்பட்ட லோகத்தில் காலாதீதத்துவ அக்ஷரத்துவ அபரிணாமித்துவ அதம தம அதீதத்துவ நித்தியத்துவ அபுனராவருத்தி ஸ்தானத்துவாது அதினா. இதெல்லாம் வைகுந்தத்துக்கு இருக்கிற பெருமை. சென்றவன் திரும்ப வரமாட்டான். உலகம் அழியவே அழியாது. தமோகுணம் சேர்ந்திருக்காத உலகம், மாறுபாடில்லாத உலகம், குறைவில்லாத உலகம், காலத்தை தாண்டி இருக்கும் உலகம். அத்தற்கான தீப்தம் தத் ஸ்தானம் விட்டோர் மகாத்மனக என்று கோட்டி சூரியர்களை எரித்தா கூட இருட்டுப்பட்டு போகும் உலகம். அந்த க்ஷயந்தமஸ்ய ரஜசப்பராகே என்னும் விஷ்ணோ பதே பரமே மத்த உற்சாக தத் விஷ்ணோ பரமம் பதம்னு சொல்ற லோகத்தில் அவர் ரொம்ப உயர்ந்ததான லோகம். அதை யத் பிரம்மருத்ர புருஹூத முகேந்துராபம் குரத்தாழ்வான் சாதிக்கிறார். அது பிரம்மாவோ ருத்ரனோ புருஹூதனோ எப்பேற்பட்டவர்களும் பார்த்தது கூட கிடையாது. அப்பேற்பட்ட லோகத்திலே தேஜோமயம் பரமசத்துவமயம் த்ருவம் யது ஆனந்த கந்தமதி சுந்தரம் அத்புதம் யது. ஆனந்தத்துக்கெல்லாம் பீஜமாய் அதிசுந்தரமாய் அத்புதமாய் த்ருவமாய் நித்தியமாய் சாஸ்வதமாய் தமஸ் ரஜஸ் சேராததான க்ஷயந்தமஸ் ரஜசப்பராகேங்கிற தெளிவு சிம்பு திருநாடு. அந்த திருநாட்டுக்கு நடுவிலே கௌஷீதிகி உபனிஷத்து பர்யங்க வித்தியில் சொன்னபடிக்கு ஆதிசேஷ பர்யங்கத்தில் எழுந்துள்ளிருக்கிறார். திவ்ய ரத்னமயஸ்தானே திவ்ய பர்யங்க உபரி அனந்த வைனத்தேய விஷக்சேனாதிபிகி பூர்வோபபாதிதைஹி நித்தியசித்தைஹி பரிசர்யமான சரண அரவிந்தஸ்ய பகவதா சர்வைஸ்வர்ய பர்யாயாம் சார்வபௌமம் சுராஜம்பவது அசேஷ வேத ரகசியாம் ஆவிஷ்கிருதம். இப்படி வேதத்துக்கு ரகசியமான மிகச்சிறந்த பூமியில் பகவான் அமர்ந்திருக்கிறார். நித்தியமுத்தர்கள் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறார்ங்கிறதான் இந்த திருநாமத்தால் துராதர்ஷகான்னு சொல்லியிருக்கார் என்று பட்டர் சாதிக்கிறார். அப்ப வைகுந்தநாதன் நடுவே எழுந்தோள் இருக்கிறார். வைகுந்த லோகத்தை பத்தி நிறைய வர்ணனை சொல்லிட்டார். இப்போ 82வது திருநாமம் வரைக்கும் பார்த்துட்டோம். 83லேருந்து 122 வரைக்கும் ஒரே சரித்திரம். அதில் இப்போ பார்க்க வேண்டியது 83வது திருநாமம். இதுலேருந்து 122 வரைக்கும் ஒரு வர்க்கமாக வச்சுக்கோம். என்னென்னால் இந்த வைகுந்தத்துக்கு ஒரு ஜீவாத்மாவை அழைத்து போய் சேர்ப்பதற்கு பகவான் எடுக்கும் முயற்சிகள் அதுதான் இனிமேல் 40 திருநாமம். இதுவரைக்கும் அந்த லோகத்தினுடைய பெருமை சொல்லிட்டார். ரொம்ப பெருமையான லோகம். நான் போனமே, நான் போகிறது என்ன படிக்கட்டா கட்டி வச்சிருக்கா, அப்போ நான் எப்படி ஏறி போகிறதுன்னு கவலைப்படாதீங்கோ. அவரே கிருஷி பரம்பரையை பண்ணுகிறார். இவன் அழைச்சின்னு வர்றதுக்காக மெதுமெதுவாக தேத்தி தேத்தி கூட்டின்னு வராரோ இல்லையோ, அந்த பரம்பரையைத்தான் சொல்ல வந்திருக்கார். 83வது திருநாமத்திலிருந்து கிருதஜ்ஞா கிருதஜ்ஞன் எதெது செய்யப்பட்டதோ அதை ஞாபகத்தில் வைத்திருப்பவர். ஒரு துளி பெருமாளுக்கு நாம நல்லது பண்ணா கூட கிருதம் ஜானாதீதி கிருதஜ்ஞா கிருதம் சின்ன நல்லது பகவானுக்கு பண்ணியிருந்தாலும் அதை மறக்கவே மாட்டாராம். எதை செய்தாலும் அதை ஞாபகம் வச்சுப்பார். எந்த தீயதை செய்தாலும் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் உடனே மறந்துடுவார். வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் எழுந்துருளினார். அப்போ வரிச வால்மீகி கேள்வி கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ தர்மமறிந்தவன் ஆர் கிருதஜன் யார். கிருதஜன்னா செய் நன்றி அறிபவன். இங்கேயும் கிருதஜானால் ராமன் செய் நன்றி அறிபவர், பகவான் செய் நன்றி அறிபவர். என்ன செய் நன்றி? நிறைய பக்தி பண்ணி ஓஹோன்னு இருந்தால் தானே நம்ம வைகுந்தத்துக்கு போகணும். அப்படியெல்லாம் அவர் எதிர்பார்க்கறது இல்லைங்கிறார். துளி ஏதானு பண்ணியிருந்தா கூட எத்தனையோ எங்கெங்கேயோ கண்ட இடத்துல அலைஞ்சிட்டு வந்தோம், வந்துட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் ஒரு முழுக்கு குளிச்சுட்டு வந்து ஹரே ராம கிருஷ்ணான்னு ரெண்டு வார்த்தை சொன்னோம் சொல்லிட்டு சாப்பிட போகிறோமோ இல்லையோ. எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா என் பக்தன். அவன் பண்ணத்துக்காக நான் வைகுந்தமே கொடுக்கலாம் போலிருக்கே, ருச்சி வந்துடுத்து போலிருக்கே, அவனுக்கு கையை பிடிச்சின் மேலே மேலே அழைச்சின்னு போகலாம் போலிருக்கேன்னு நினைக்க ஆரம்பிப்பறான். அப்போ ஒரு துளி எதோ அலைஞ்சுட்டு குறுக்க வந்திருக்கான், ஒன்று இவரை பார்க்கவே இல்லை. அந்த ஒரு துளி இவன் பண்ணியிருந்தா கூட
கிருதம் ஜானாதி. அந்த துளியை ஞாபகம் வச்சு நம்ம கையை பிடிச்சி கூட்டின்னு போறாரோ இல்லையோ, அதை ராமாயணத்துல சொல்லப்பச்சே, கதஞ்சித் உபகாரேண கிருத்தேன ஏகேன துஷ்யதி. கதஞ்சித் உபகாரம், சதமப்பபகாரத்தை நூறு நூறு அபகாரம் பண்ணியிருந்தாலும் தீங்கு செஞ்சிருந்தாலும் மறந்து போடுவாராம். ஆனா கதஞ்சித் உபகாரேன, ஒரு துளி யாரானு ராமனுக்கு உபகாரம் பண்ணியிருந்தால் அதை நன்கு ஞாபகம் வச்சுக்கொண்டு வட்டியும் முதலுமாக திருப்பி செய்து விடுவார்னு சொல்றது. அப்படி கூட பண்ணிவிடுவார்னால் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல சாதிக்கிறார், திருமாலிருஞ்சோலமலை என்ன என்ன திருமால் வந்து என் நெஞ்ச நிறைய புகுந்தான். நான் ஒன்றும் கர்மஜான பக்தி யோகமெல்லாம் பண்ணலே, திருமாலிருஞ்சோலமலைன்னு சொன்னேன், வாய் வார்த்தையா சொன்னேன். ஒருத்தனுக்கு மூணு பொண்ணு, முதல் பொண்ணை பரங்கி மலையில கொடுத்தான், ரெண்டாம் பொண்ணை விராலி மலையில கொடுத்தான், மூணாம் பொண்ணை திருமாலிருஞ்சோலமலையில கொடுத்தான். மூணு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. விசாரிக்கிறதுக்கு ஆறு அவத்தம் இருந்தார். பொண்ணை எங்கெங்க கொடுத்துருக்கேன், கொல்லிமலை, விராலிமலை, பரங்கிமலை, சொல்ற வாக்குல திருமாலிருஞ்சோலமலைனாலும் பெருமாள் உடனே கணக்கு எழுதிட்டார், எவ்வளோ பெரிய நன்றி நாம காட்டியாகணும், திருமாலிருஞ்சோலமலைன்னு என் ஊர்னுடைய பேரை சொல்லியிருக்கான், நல்லவேளை கொல்லிமலை விராலிமலைக்கு சமமாவான்னு சொன்னாலும் இல்லையோ, இதை தனியாக சொல்லலை, அதோட சேர்ந்து படிக்க செய்வான்னு சொன்னானே, என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியார்க்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய், அவர்கள் விடாய் தீர்த்தாய், என்னை யாதிருச்சிகமாய் பிராசங்கிகமாய் ஆருஷங்கிகமாய் ஒன்று பத்தாக்கி கொண்டு நடாத்தி போறோம்னு புடலோகாச்சாரியர் சாதிக்கிறார். அப்போ நாம் ஏதோ சின்ன காரியம் பண்ணியிருக்கோம், பசுமாட்டை அடிக்கிறதுக்கு ஒத்த மரான், கோவிலுக்குள்ளே மாடு ஓடித்து அது பிரதட்சணமாக ஓடித்து அடிக்கிறதுக்கு பிரதட்சணமாக வந்தான், பெருமாள் கணக்கு எழுதிட்டார், என் கோயிலை வளம் வந்தான், அவன் எதுக்கு வளம் வந்தான், அடிக்கிறதுக்கு வளம் வந்திருக்கான். தெரிஞ்சிருந்துன்னா நாம இருந்தால் இப்படி போய் அடிச்சிருப்போம், இப்படி போனால் பிரதட்சணமாக போடும், பெருமாள் கணக்கு எழுதினால் எழுதிடுவார், அப்பிரதட்சணமாக போகணும்னு போகலாம். வாசலில் சீட்டாடுறதுக்காக ஒருத்தன் திண்ணை கட்டி வச்சிருக்கான். ஊரில் பிரம்மோத்சவம் நடந்தது, வந்தவா ரெண்டு பேர் பைய வெடிச்சிருந்தா, கர்த்தால கருட சேவை சேவிச்சா, தீர்த்தமானா நன்னா இருந்தது, மகானுபாவன் நமக்குன்னு திண்ணை கட்டி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பரப்பு போயிட்டா, அவன் திண்ணை சீட்டாடுறது கட்டி வச்சிருக்கான், ஆனால் யாரோ தங்கினாலும் இல்லையோ, பெருமாள் கணக்கு எழுதுறார், என் அடியாருக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய், என் அடியவர்கள் வாழறதுக்கு நிழலை கொடுத்துருக்கானே, ஆரோ நாளைக்கு ததி ஆராதனை கைங்கிறேன், துவாதசி, 20,000 ரூபா பணத்தை எடுத்துன்னு முன்னாடி போயிட்டு இருக்கார், பின்னாடி ரெண்டு திருடன் வரான், அவர்கிட்ட திருடினோன்னு. இதுக்கு நடுவில் வில்லாளிகள் ரெண்டு பேர் மல்யுத்த வீரர்கள், அவளுக்கு முன்னாடி போகிறவனையும் தெரியாது, பின்னாடி வர திருடனையும் தெரியாது, நடுவில் அவள் ரெண்டு பேர் போயிட்டு இருக்கா, பின்னாடி இருக்க திருடன் நினச்சா ஆள் தனியாக போகிற போல் இருக்கு, காவலாளியை கூட கூட்டின்னு போகிறான், நம்ம போய் திருடக்கூடாதுன்னு திருடாமல் போயிட்டான். பெருமாள் கணக்கு வச்சுட்டார், என் அடியவனுடைய பணத்தை ததியாராதனத்துக்காக காப்பாற்றி கொடுத்தியே, இந்த அவனுக்கு புண்ணியங்கிறார், இவனுக்கு அவனை தெரியாது, அவனுக்கு இவனை தெரியாது, ஆனால் நடுவில் நடந்த எதோட வச்சு கொடுக்குறாரோ இல்லையோ, இப்படித்தான் நான் தலையில் மடிமாங்கா இடுமா போலே செய்வார், ஒரு துளி நல்லது பண்ணா கூட ஜானாதி, அதன் ஞாபகம் வச்சுன்னு நமக்கு நல்லது பண்ணுறாரோ இல்லையோ, அதுக்கு உதாகரிக்கிறார், ஆனுகூல்ய லவம் ஜானாதி, நாம் அனுகூலமாக ஒரு சின்னதை பண்ணியிருந்தா கூட அது நன்கு நினைவில் கொண்டு செய்து முடிக்கிறான். லவலேசங்கிறமோ இல்லையோ, அந்த சின்னதே போரும், ஊரை சொன்னாய், பேரை சொன்னாய், அடியாருக்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய், அவர்கள் விடாய் தீர்த்தாய்னு எது செய்தாலும் சரி. அதுக்கு உபனிஷத்தை உதாகரிக்கிறார், கீதோபனிஷத்திலிருந்து, அபிச்சேத்சு துராச்சாரஹ பஜதே மாம் அனன்ய பாக், ஆருத்தன் துராச்சாரம் பிடிச்சவனா இருக்கட்டும், அவனுக்கு ஒரு நல்லது கிடையாது, இப்போ கிருத்தக்னனா இருப்பான், துராச்சாரோபி சர்வாசி கிருத்தக்னஹா நாஸ்திக புறா, நாஸ்திகனாவும் இருந்திருக்கலாம், அது எப்படி இருக்கிறவனா இருந்தாலும் சரி, ஆதிதேவனான என்னை அடைஞ்சுட்டானால் சம்யக் வியவசித்தோ ஹிசா, அவன் பண்ண வேண்டிய கர்மஜான பக்தி யோகத்தை எல்லாத்தையும் பண்ணதாவே எடுத்துக்கோ என்று கண்ணனே சொல்றார். அப்ப ஒரு துளி எப்படியோ கெட்டறைந்தவனு ஒரு நல்லது பண்ணால் அவன் அனைத்து நல்லத்தையும் பண்ணவன் ஆகிறான். கோவிந்தேதி யதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவிருத்தமிவமே ஹிருதயான் நாபசற்பதி, கண்ணன் சுருண்டே போறார், கோவிந்தான் இந்த திரௌபதி கூப்பிட்டாளே, அவ கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்துல இருந்து ஆஸ்வாசப்படுத்த முடியலையே, நான் எங்கேயோன்னா இருந்துட்டேன், திரௌபதி கூட இருந்திருக்க வேண்டாமான்னு, அவளுக்காக பட்டபாடுதான் இத்தனையும். கோவிந்தான்னு ஒரு தரம் கூப்பிட்டதுக்காக தூது நடந்தார், செத்தாரமிட்டார், சாவாது நோக்கினார், புருவந்தரித்த விடத்திலே தேர நடாத்தினார், கீதாச்சாரியனா இருந்தது, பாண்டவ தூதனா இருந்தது, அவர்களுக்காக ஏவல் காரியம் மொத்தம் பண்ணது அவ கோவிந்தான்னு கூப்பிட்டது, அத்தனையும் பண்ணிட்டு புறப்பட்டு போச்சே கண்ணன் நினச்சிக்கிறாராம், நான் வட்டியே கட்டாத கடன் வாங்கினவனாட்டா நான் ரொம்ப கலங்கி போயிட்டேன், அவள் கோவிந்தான்னு சொன்னதுக்கு பதிலுக்கு ஒன்றுமே பண்ணலையேனால் புருஷோத்தமன் அப்படி தான் பேசுவார், பண்ணாததை பண்ணுறதா சொல்கிறது நாம, பண்ணதை பண்ணதா சொல்கிறது நடு, பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணவே இல்லையேன்னு வந்துக்கிறது பகவான், அந்த புருஷோத்தமனைத்தான் இங்கே கிருதஜான்னு சொல்கிறார். அப்போ எண்ணிலும் வரும், எண்ணினா போரும், நினைச்சா போரும், திருமாலனு சொல்லமலைன்னு சொன்னாலே போரும், துளி பண்ணுவதையும் ஞாபகம் வைத்திருக்கிறார். இது கிருஷி, இதை ஏன் கிருஷிங்கிறார், இந்த போல சின்ன சின்னதை வச்சுன்னு மோட்சத்துக்கு அவர் முயற்சி பண்ணத்தான் உண்டு. அப்போ முமுக்ஷோ சிசிக்ஷு, முமுக்ஷு ஏற்படுத்தணுங்கிறதுனாலே அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா கூட தட்டி தட்டி கொடுத்துன்னு வந்தா தான் வருவா,
நீ ஓஹோன்னு வசிட்டர் பண்ணுறாப்புல வந்தியானாத்தான் உனக்கு காட்டவே காட்டுவேன்னா யார் வருவார்? அதனால தான் மோக்ஷார்த்திகளை உருவாக்குறார். இப்படி சின்ன சின்னதாக மிட்டாய் கொடுத்து இனிப்பு கொடுத்து கூப்பிடுற மாதிரி இது போரும் இது போரும்னு கூப்பிடுறாரு இல்லையோ, இது மோட்ச மார்க்கத்துக்கு பகவான் செய்யும் கிருஷி, க்ஷேம கிருஷி வலன். 84வது திருநாமம் கிருதிகி. கிருதிகி இப்போ பார்த்தது கிருதஜ்ஞா, இப்போ பார்க்க வேண்டியது கிருதிகி. தேஷாம் சுகிருதஸ்மாதேவ பிரசன்னாதிதி கிருதிகி சுகிருதம் அஸ்மாதேவ. இப்படி யாரோ சில பேருக்கு சில நன்மைகள்லாம் ஏற்பட்டு அதனால் அவள் முன்னுக்கு வராளோ இல்லையோ, அவர்களுக்கு இருக்கிற இந்த சுகிருத்தம், சுகிருத்தம்னா ஏதோ பூர்வ புண்ணியம் இருந்தது சுவாமி, பூர்வ சுகிருத்தம் இருந்ததுன்னு நம்ம சொல்லிப்போம் தெரியுமா. திடீர்னு ஒரு நாள் புரி ஜெகநாதன் யாத்திரை போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும், கூப்பிட்டுருக்கவே மாட்டான், யாரோ போகிறவா நம்ம அத்தை ஒரு அத்தி அரோத்தர் போகிறதுக்கு கை காட்டுறதுக்காக போயிருப்போம், அங்கே ரெண்டு இடம் காலியாக இருந்திருக்கும், யாரோ வந்திருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அழைச்சின் போகிற நீங்கள் தான் வாங்குலேங்கிறார், ஒன்றுமே இல்லையே என்ன பரவாயில்ல நான் வேட்டி தரேன் வாங்குனார், ஏறி உட்காண்டாச்சு போயாச்சு, அவளோட நன்னா சேவிச்சு வந்தாரு. நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 நாராயண. அந்த உடனே அவர் என்ன சொல்லிப்பார், ஏதோ பூர்வ சுகிருதம் இருந்திருக்கு சுவாமி, அதனால தான் இந்த சுகிருதம் இவருக்கு தெரியாதோ இல்லையோ. சுகிருதம் நன்கு செய்யப்பட்டது, பூர்வ சுகிருதம் முற்பிறவியில் நன்கு செய்யப்பட்டது. இப்போ இவர் நீர் அது எது சுகிருதம், எந்த சுகிருத்தத்தினால பூரிக்கு போனேன்னு கேளுங்க, எனக்கு தெரியாதுன்னு விடுவார், அவருக்கே தெரியாதே. இப்போ வேதத்தை பார்த்து இவர்கிட்ட ஏதோ சுகிருதம் இருந்துதாமே பூரிக்கு போனாலேன்னா தெரியாதுன்னு விடும், இவன் என்னைக்கு சுகிருதம் பண்ணியிருக்கான்னு விடும், இவன் ஒரு நாள் சுகிருதம் எல்லாம் பண்ணதே இல்லை, அப்போ இவனுக்கும் தெரியல வேதத்துக்கும் தெரியல இந்த சுகிருதம் எங்கேருந்து தலைக்கு விழுந்தது. ஆனால் சொல்கிறது மட்டும் சொல்லிக்கிறோம், ஏதோ பூர்வ சுகிருதம் புரி ஜெகநாதத்துக்கு போயிட்டு வந்தேன் புலலோகாச்சாரர் சாதிக்கிறார், அது இவன் அபிப்பிராயத்தால் சுகிருதம் தெரியாது, வேதத்தினுடைய அபிப்பிராயத்தால் சுகிருதம் தெரியாது, ஈஸ்வர அபிப்பிராயத்தாலே சுகிருதம், பகவானுடைய திருவுள்ளத்தில் இது சுகிருதம் நினைச்சிருக்காரோ இல்லையோ அப்படின்னா இவன் எதுவோ என்னைக்கோ பண்ணத்தை நாம் இன்னைக்கு இதுக்காக வச்சுக்கோம் என்று அது யார் நினைப்பா? ரொம்ப பெரிய மனசு தாராள மனசு இருக்கிறவாள் தான் தப்பெல்லாம் போட்டமே வரட்டமே அப்படின்னு வரும். நம்ம மனசு கீழே இருந்தது எல்லாத்தையும் குத்தம் கண்டுபிடிச்சுட்டே இருப்போம், இதை சொன்னால் அதை சொன்னால் அதை சொன்னால் தகுதியே இல்லாதவா என்ன வேணால் சொல்லிட்டு போவா, ஆனால் அதை கண்டு நாம் ஒன்று போவா, அதுக்கெல்லாம் சண்டை போட்டெல்லாம் பிரயோஜனம் இல்லைப்பா, அவ்வளவு தான் அவரவர்கள் அவ்வளவு தான். அப்போ அவளோட இறங்கி சண்டை போட்டால் நம்ம இறங்கணும், இறங்காமல் நாம் அங்கே இருந்துட்டோம்னா அப்போ தான் அழகே. இப்போ இதை பெருமாள் ஆட்டம் ஒத்துருமே தெரிஞ்சுட்டு வரல, ஆட்டம் ராவணனும் வரட்டும் சிசுபாலனும் வரட்டும் தந்த பக்தரனும் வரட்டுமே அப்படிங்கிற அந்த தாராள உள்ளம் இருக்கு பாருங்க, அந்த உள்ளத்தை புரிஞ்சுக்கோங்கிறார். அதுதான் பகவானுடைய சௌஹார்தம், அவனும் நல்லவனாகணும் இவனும் நல்லவனாகணும் ஆறு வரட்டும்னு நினைக்கிறாரோ இல்லையோ கிருத்திகி. அப்போ நமக்கு தெரியாத சுகிருதம், அந்த சுகிருதத்தை அவர் தான் நம்ம தலையில போடுறார், நாம் எதையோ ஒன்று பண்ணது நமக்கே தெரியல ஆனால் இவன் இதனால வரட்டும் நினைக்கிறாரோ இல்லையோ. அகர்த்தரிச்சக்காரகே சம்யாயாம் சுகிருதம் அஸ்மாதேவ பிரசன்னாதிதி, அந்த பகவானுடைய அருளால தான் இந்த சுகிருதமும் நமக்கு கிடைக்கிறது. அழ்வார் சாதிக்கிறார், உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உரற் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன் அதுவும் அவனதின்னருளே. நான் ஏதோ பகவானை கொடுந்து நம்ம உணர்வில் நிறுத்தி அவனை தெரிஞ்சுடன்னு பார்த்தேன் புரிஞ்சுட்டேன் முட்டாள்தனம்னு, அதுவும் அவனதின்னருளே, அவன் அனுகிரகம் இருக்கவே தான் இத்தையும் செய்ய வந்தது. செய்வார்களை செய்வேனும் யானே என்னும்னு பாசுரம், செய்கின்ற கிதியெல்லாம் யானே என்னும், செய்து முன் நிறந்தவும் யானே என்னும், செய்கைப்பயன் உண்பேனும் யானே என்னும்,
செய்வார்களை செய்வேனும் யானே என்னும். கர்த்தா காரயிதாச்ச சக, செய்பவனும் அவன் செய்விப்பவனும் அவன். அப்படி செய்வித்து கிருத்திகி நம்ம எல்லாரையும் செய்ய வச்சு ஏதோ ஒன்ன தலையில போட்டு அதன் மூலமா மோட்சத்துக்கு அடைச்சு போகணும்னு பாக்குறது இல்லையோ. இந்த திறந்த பரந்த உள்ளம் யாருக்கு வரும்? ஏஷ ஏவ சாது கர்ம காரயதி தம்யமேபியோ லோகேபியோ உன்னினீயதி. உபனிஷத்தே சொல்றது, இவர் தான் நல்ல கர்மங்களை செய்விக்கிறார், அதற்குண்டான பலத்தையும் கொடுக்கிறார். கிருத்திகி நாராயண மாதவா, ஹரி கேசவா நாராயண மாதவா, கேசவா நாராயண மாதவா, ஹரி கேசவா நாராயண மாதவா.